எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு கடை பேர். இது வந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பக்கத்தில் இருக்குது, கரெக்டாக எக்ஸாக்டாக கிண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இது ரெண்டுமே வந்து இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கடையில் நான் ஏற்கனவே ஒரு 4-5 தடவை சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறது, பட் ஆனால் ரொம்ப ஈஸி தான். இது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போகிறேன், பாருங்கள். அண்ட் இந்த கடையில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே சாப்பிட போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இதெல்லாம் இருக்கும். அண்ட் லஞ்ச் வந்து மீல்ஸ் பிரியாணி வெரைட்டி மீல்ஸ் எல்லாமே வந்து ஹோம் மேட். நீங்கள் வந்து உள்ளே வந்து பார்த்தாலே தெரியும், வெஜ் மீல்ஸ், ஃபிஷ் மீல்ஸ், சிக்கன் மீல்ஸ், அப்புறம் சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் பிரியாணி, தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். குறிப்பாக வந்து ஹோம் ஃபுட்டு வந்து சென்னையில் வந்து நிறைய இடத்துல கிடைக்குது. ஆனால் வந்து அதை சாப்பிட்டு பார்த்துட்டு மனநிறைவாக இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் வந்து உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை வந்து லஞ்சோ ஒரு உண்மையான ஒரு ஹோம் மீல் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து 100% நான் சொல்கிறத நம்பலாம். கண்டிப்பாக அந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய பேர் குறிப்பாக அந்த கிண்டி சுற்று வட்டார பகுதிகளில் வந்து ஹோம் மீல்ஸ் வந்து ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அண்ட் திஸ் ஹோட்டல் வில் பி த பெஸ்ட் ஹோட்டல் நான் வரைக்கும் சாப்பிட்ட ஹோம் மீல்ஸ்லேயே சொல்கிறேன், சீரியஸ்லி மன நிறைவாக சொல்கிறேன். அண்ட் ஸோ இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஆட போகிறோம், பார்க்கலாம் வாங்க. அண்ட் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் தினேஷ். நீ ஏற்கனவே தினேஷை பார்த்துருப்பீங்க, நாயர் மெஸ் அப்புறம் ஹோட்டலில் சேதுராம் வேளச்சேரி அதில் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் நாங்கள் ரெண்டு மெஸ் ஆட போகிறோம், வாங்க. கிண்டி கத்திப்பாரா, கிண்டி கத்திப்பாராலிருந்து நேராக நீங்கள் கிண்டி பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கே ஒரு குதிரை சிலை வரும், தீரன் சின்னமலை சிலை. அதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கிண்டி பஸ் ஸ்டாண்டு வரும். கிண்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு சின்னதாக ஒரு லெஃப்ட் வரும். அந்த லெஃப்டை எடுத்த உடனே ரைட் எடுத்து நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா ஹோம் மீல்ஸ் அப்படிங்கிற போர்டு தெரியும், அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இந்த கடை வந்துடும். இந்த எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த ஹோம் மீல்ஸ், இந்த கடை பேரே ஹோம் மீல்ஸ் தான். ரொம்பவே வந்து சின்ன கடை. கீழே ஒரு 10 பேர், மேலே ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். நீங்கள் இந்த கடைக்குள்ளே போய் 1 நிமிஷம் நின்னீங்கனாவே இந்த கடையோட தரம் வந்து உங்களுக்கு தெரியும். நிறைய ஹோட்டலில் வந்து கிச்சன் வந்து எடுக்க வீடியோ எடுக்க ஓப்பன் மாட்டாங்க, ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஓப்பனாகவே இப்போ தெரியும், ஏன்னா குட்டி இடங்கிறதுனால கிச்சன் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் இட்லி ஆர்டர் பண்ணோம். இட்லிக்கு முதல்ல புதினா சட்னி, அப்புறமேட்டு வந்து இந்த இட்லி பொடி, அப்புறம் இந்த தக்காளி சட்னி, சாம்பார், பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி. சாம்பார் நல்லா வீட்டில் வைக்கிற மாதிரியே நல்லாவே இருக்குது. இட்லி ரொம்ப மிருதுவாக இருக்குது. சாம்பாரில் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, பருப்புலாம் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஸோ நிறைய கடைகள் தெரியாது, இந்த ஹோம் மீல்ஸுங்கிறதுனால பார்க்க முடியுது. அண்ட் உப்பு காரம் அது எல்லாமே வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பொடி ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கிடைச்சது, நல்லெண்ணெயில் உருவாக்கிற பொடி ரொம்பவே இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசை பூரி இதெல்லாமே நாங்கள் சாப்பிட்டோம், உண்மையாகவே நாங்கள் சாப்பிட்ட எல்லாமே ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 100% வீட்டில் சாப்பிடக்கூடிய அதே ஃபீலிங்கை கிடைக்கும்.
ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ரொம்பவே வந்து ஆத்தென்டிக்கான ஒரு ஹோம் ஃபுட்டு சாப்பிட்ட ஒரு மன திருப்தி வந்து நிச்சயமாக இருக்குது, நான் அப்படி சொல்ல முடியும். அண்ட் திரும்ப மதியானமும் வரேன்னு சொல்லியிருக்கேன், லஞ்ச் ட்ரை பண்ணும் இல்லையா, ஸோ போத் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச். அப்புறம் ஒரு இட்லி வந்து 10 ருபீஸ், ஒரு தோசை வந்து 20 ருபீஸ், ஒரு சிங்கிள் பூரி வந்து 20 ருபீஸ். இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதிகமாக தெரியலாம், அதிகம் கூட வச்சுதாலும் கூட, ஆனால் இங்கே கொடுக்குற குவாலிட்டிக்கு வந்து சான்ஸே இல்லை. ஆக்சுவலி ஒரு உண்மையை சொல்கிறேன், இந்த வேலை கூட உங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, இதுவே கூட கொஞ்சம் லாஸ்ட்டு தான் வந்து போய்கிட்டு இருக்கு, அதான் உண்மையான விஷயம். ஆனால் வந்து இந்த 10 ரூபாய் ஒரு இட்லிக்கு வந்து ஒரு திக்கான ஒரு சாம்பார், நல்ல பருப்பு மிதக்கூடிய ஒரு சாம்பார், நிலக்கடலை பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னி, அப்புறமேட்டு வந்து பொடி, புதினா சட்னி, அப்புறம் பூரிக்கு வந்து வடக்கறி பூரி மசாலா, இது எல்லாமே கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் வந்து வீட்டு முறை சமையல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டு முறை சமையல், நான் வேறு எந்த வார்த்தையுமே நான் சொல்ல தேவையில்லை, இந்த ஒரிஜினல் வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதியானம் பார்க்கலாம். ஓகே, நான் மதியானம் திரும்ப வரேன். ஸோ மதியானம் ஒரு 1 மணிக்கு நாங்கள் லஞ்ச் சாப்பிட போனோம், ஏற்கனவே ஒரு 5-6 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே மதியானம் வெரைட்டி ரைஸ், பிரியாணி, அப்புறம் ஸ்பெஷல் மீல்ஸ் நிறையவே இருக்குது. இங்கே மீல்ஸ் பார்த்தீங்கன்னா, வெஜ் மீல்ஸ் 80 ரூபா, சிக்கன் மீல்ஸ் 110 ரூபா, ஃபிஷ் மீல்ஸ் 90 ரூபா, ஸ்பெஷல் மீல்ஸ் 140 ரூபா, பிரியாணி 100 ரூபா. இவங்க கொடுக்குற குவாலிட்டிக்கு உண்மையாகவே வந்து ரொம்ப ஒர்த்ஃபுல்லான ஒரு ப்ரைஸ். ஸோ நாங்கள் கீழே இடம் கிடைக்காதனால நாங்கள் மேலே போய் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு மேலே போனோம். லஞ்சுக்கு வந்து நான் வந்து சிக்கன் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், தினேஷ் வந்து ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ சிக்கன் மீல்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ சிக்கன் மீல்ஸில் அன்லிமிட்டட் ரைஸ் கொடுத்துருவாங்க, அப்புறமேட்டு ஒரு மாதிரி சைடிஷ் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, இது வந்து பொட்டேட்டோ சிப்ஸு, ஒரு அப்பளம், ஒரு வடை, ஒரு முந்திரி அண்ட் ஒரு மிளகாய் அண்ட் ஒரு பாயாசம், அப்புறம் சின்னதாக வந்து ஒரு சட்னி அண்ட் இது வந்து வாழைக்காய் பொரியல், அப்புறம் இது வந்து கீரை கூட்டு, தினைக்கு வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி நல்லாவே வந்து திக்காகவே இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது வந்து தினேஷ் வந்து ஃபிஷ் மீல்ஸ் வாங்கியிருக்காரு, ஃபிஷ் மீல்ஸ் அதே எல்லாமே சேர்த்து அதே தான். அண்ட் இது வந்து ஃபிஷ் குழம்பு, மீன் குழம்பு, இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து அன்லிமிட்டட் ரைஸ்க்கு வந்து இது வந்து புளி குழம்பு அண்ட் இது மோர் குழம்பு, அப்புறம் ரசம் சாம்பார் மோர் அண்ட் அன்லிமிட்டட் ரைஸ். ஓகே, அண்ட் இது இல்லாமல் நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சின்ன ஒரு ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து ஒரு ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிக்கன் கிரேவி. ஓகே, சாப்பாடுலாம் நல்லாவே ரொம்ப வெந்திருக்கு, வீட்டில் சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த சிக்கன் கிரேவிக்கும் சாப்பாடுக்கும் ரொம்பவே வந்து சாப்பிட்றப்ப அந்த மசாலா கண்டென்ட்லாம் உள்ளே ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் கறி, மசாலா கண்டென்ட் வந்து ரொம்பவே வந்து ரிச்சாக இருக்குது, அந்த கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி. இந்த கடையில் வந்து எல்லா மசாலாவும் வந்து இவங்களே ஓனாக அரைக்கிறாங்க, அது எதுவுமே வந்து கடையில் வாங்குறது கிடையாது. நீங்கள் வந்து சாதாரண சிக்கன் மசாலாவில் இருந்து எல்லாமே வந்து ஓனாக அரைக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நீட்டாக இருக்குது. சிக்கன் கிரேவி, மோர் குழம்பு, சாம்பார், ரசம், மோர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக அந்த பொரியல், கூட்டு, அப்பளம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் பாயாசத்தில் முடித்தோம், பாயாசமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கைஸ், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து இந்த கடையில் சாப்பிட்டு பார்த்தாச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே வந்து மனசுக்கு நிறைவான ஒரு சாப்பாடாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படி இருக்குது தினேஷ், உனக்கு நல்ல பயணம் இல்லை? நல்லா இருக்குது, இப்போ நல்லா இருந்துச்சு, லஞ்சும் நல்லா இருந்துச்சு. ஸோ
மறக்காமல் வந்து நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிண்டி, சைதாப்பேட்டை, அப்புறம் இந்த ஆதம்பாக்கம் இந்த சைடில் இருக்கவங்களுக்கு வந்து உண்மையாலுமே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கடையோட லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், மேப் லிங்க்கை. ஸோ மறக்காமல் வந்து அதில் எந்த பிரச்சனையும் இருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ரூட் ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு விலாகில் பார்க்கலாம். அதில் தென் பை ஃப்ரம் சென்னை பாக்கர்.